நாளிலே ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஆராதனை முடிக்கப் போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் வாசித்த பகுதி என்னவென்றால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அல்லது நம்மோட இருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாலும் அல்லது நம்ம வேலை ஸ்தலம் எப்படி இருந்தாலும் அல்லது நம்முடைய கையின் பிரயாசம் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தாழ்த்து பொழுதுதான் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒட்டுறது தான் என்ன பண்ணுமா ஒட்டுறதுதான் உடம்புல ஒட்டுமா அப்போ எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் அல்லது எவ்வளவுதான் கடினமாய் உழைத்தாலும் ஆண்டவர் ஒரு மீது நேரத்தை காய் காத்திருக்கும் பொழுது அவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இப்ப காத்திருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒரு காரியம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தபொழுது ஒருவேளை அவர் குழந்தையா பிறந்து எடுத்த உடனே அவர் காரியங்களை செய்து பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் நிலைநாட்டியிருக்க முடியும் ஆனால் அவருடைய காலம் வருவதற்காக ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் அதுக்கப்புறம் தான் அவருடைய வல்லமை விளங்க செய்வதற்கான காரியங்கள் வந்தது அல்லது மூன்றை ஆண்டு போதுமா என்று கேட்டா உண்மையில பத்தாது இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஏசு கிறிஸ்துவ போல வல்லமை இருந்து பூமி எங்கும் ஆண்டுக்காய் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் மூன்றை ஆண்டு போதுன்னா பத்தாது ஏனென்றால் இருக்கிற தேசங்கள் முழுதுமாய் ஆண்டு நியாமத்தை சொல்வதற்கு பத்தாவதாய் இருக்கும் ஆனால் கிறிஸ்து மூன்றை ஆண்டுகள் போதும் என்று அவர் காலத்தை வைத்தபடினால மூன்றை ஆண்டு முடிவில் காலம் வருந்தது அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையான தேவச்சினமே இந்த காலையில ஆண்டவர் நம்மளை உயர்த்த வேண்டும் என்றால் சில முக்கியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எடுத்த உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பாதையில் நடக்கிறோம் ஆண்டருக்கு உத்தம அவசியம் அவசியமாய் இருக்கிறது உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்றால் முதலாவதாக எப்படி ஆண்டோட கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்றால் எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வாசிக்கலாம் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இங்க பாருங்களேன் நமக்கு மேன்மை வருவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்த வேண்டும் ஒருவன் உயர வேண்டும் அல்லது வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் பூமியிலையும் மறுமையிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் முதலாவதாக ஆண்டருடைய சமூகத்திலே தாழ்மை இருக்க வேண்டும் இந்த தாழ்மையுடைய வெளிப்படுத்துதல் என்னவா இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவருக்கு ஒருவன் பயப்படுகிறான் என்றால் எங்க பயப்படுவான் என்றால் ஆண்டோட சமூகத்திற்கு அல்லது அவன் இருந்து வாசிக்கும் பொழுது அல்லது தியானிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பயம் அவனை தாழ்த்துகிறதாய் இருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை நீங்க நானும் ஜெபிக்கும் பொழுது அல்லது வீடுகளிலோ ஆலயத்திலேயோ நம்ம இருக்கிற இடத்துல ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை காண்கிறார் என்ற பயம் நமக்கு வந்து ஜபிக்கிறமா அல்லது வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில நம்ம ஜபிக்கிறோமா ஆண்டு ரெண்டுத்தையுமே பார்க்கிறவரா இருக்கிறா சிலர்லாம் கடமைன்னு ஜபிக்கிறது ஒண்ணு இருக்கு அல்லது மத்தவங்க பாக்குறாங்கன்னு ஜெபிக்கிறது ஒண்ணு இருக்கு அல்லது நம்ம டெய்லி ஜோம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னு ஜோம் பண்றது ஒவ்வொரு ஜபத்திலையும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் காண்கிறார் என்ற பயம் எவனுக்குள்ளே இருக்கிறதோ அவனை தான் ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் பாருங்க இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம எல்லா உடன்படிக்கைகளை வைத்து ஜபிக்கிறோம் ஆண்டர் சொல்லுகிற வாக்கு ஜெபிக்கிறோம் வைத்து ஜபிக்கிறோம் வைத்து ஜெபிக்கிறோம் எல்லாம் நமக்குள்ளே ஒரு சின்ன பயம் ஆண்டவர் நம்மளை காண்கிறார் என்ற பயம் இருக்கிறதா ஆண்டவர் நம்மளை காண்கிறார் என்ற பயம் இருந்தாலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஹலோ லூயா வேற எப்படியும் ஆண்டவர் உயர்த்த மாட்டாருங்க ஆண்டோருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது தாழ்மை ஆண்டோடைய சமூகத்திலே வர வேண்டியதாக இருக்கிறது சிலர் எல்லாம் எப்படி என்றால் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்பொழுது சில முக்கியமான குணாதிசயங்களை ஆண்டவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார் நான் கடைசி பகுதிக்கு போயிட்டு திரும்ப முதல்ல வருகிற எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பிராவுஸ் டுவெண்டி நைன் டுவெண்ட்டி த்ரீ வாசிக்கலாம் மனுஷனுடைய அகந்தை மனுஷனுடைய அகந்தை அவனை அவனை தாழ்த்தும் இங்க பாருங்களேன் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வரும் பொழுது என்ன பண்ணுவா நமக்குள்ள இருக்க அகந்த ஆங்கிலத்தில் அருமையாய் போட்டிருக்கு பிரைட் என்று சொல்லுகிறோம் பிரைடு எங்கெல்லாம் வரும் தெரியுங்களா நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது பிரைடு வந்து அது தவறல்ல ஏன்னா நீங்க மற்ற சக ஊழியனோட நீங்க அதிகமா டேலண்டட் இருக்கலாம் அல்லது படிப்புல உங்களுடைய டேலண்டை காட்டினா தவறல்ல ஏன்னா நீங்க மற்றவங்களோட அதிகமா மார்க் எடுக்கலாம் அல்லது ஒருவேளை உங்களுக்கு திறமை இருந்தா பரவாயில்ல ஆனா ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது உனக்குள்ளே அகந்தை இருக்கும் என்றால் அது உன்னை என்ன பண்ணிடுமா அழித்து விடும் எங்க ஈக்குவலா ஈக்குவலிட்டியா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது ஒரு மற்ற மதத்தார நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க என்றா அவங்க எவ்வளவுதான் பணக்காரா இருந்தாலும் ஏழை ஆயிருந்தாலும் பந்தின்னு வந்துட்டா ஒன்னாதான் உக்காந்து சாப்பிடுவாங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்க நம்ம முகமதியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பந்தியில நம்மளை போல வரிசையா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க பெருசா ஒரு தட்டை போட்டுட்டு அதுலேயே தான் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அங்கே பணக்காரன் ஏழுன்ற வித்தியாசமே கிடையாது காரணம் என்னன்னா ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது அகந்த நான் பெரிய ஆள் எனக்கு திறமை இருக்கு எனக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்கு வருகிறவனை ஆண்டவர் நன்கு அறிகிறவராய் இருக்கிறார் அப்ப ஆண்டோடைய சமூகத்தில் தான் முதல்ல நமக்குள்ள இருக்கிறத என்ன தான் பண்ணிடணும் வெளியே செருப்பை விட்டுட்டு வரும் வருவது போல நம்ம அகந்த நமக்குள்ள இருக்க மேட்டிமை எல்லாவற்றையும் வெளியே விட்டுட்டு நம்ம ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் உங்களை காண்கிறவர் உங்களை இருக்கிறார் இருக்கிறா நீங்க சொல்லலாம் இல்லைங்க நாங்கெல்லாம் அப்படிதாங்க இருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு நல்லா யோசி பாருங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க அல்லது நீங்க உள்ள வரும்பொழுது உங்கள் முகத்தை பார்க்கும் பார்க்கும்பொழுது பர்சுத்தாவியானவர் எப்படி காண்பார் என்பதை பார்க்கணும் பக்கத்துல இருக்க எப்படி பாக்கறான முக்கியம் கிடையாது சிலர் முகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அருமையா இருக்கும் காலையில அந்த முகத்தை பார்த்து விட்டு சென்றால் மாலையில வீடு சொல்லுங்களேன் திரும்ப மாட்டோம் திரும்பவும் நினைக்கிறீங்களா அப்படி இருக்கும் சில மூஞ்செல்லாம் ஆனா சில மூஞ்செல்லாம் போன்ல பேசினா கூட அன்றை மா அன்ற நாள் ஃபுல்லா அழகா இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிகிறவ அப்ப பருசுத்தாவியான ஒருங்களை காணும் பொழுது இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மளை உயர்த்த வேண்டும் ஹலியா அதுதானே வந்திருக்கிறோம் இல்ல நாங்க வந்த வந்தவனமாக நாங்கள் போனால் போதும் என்றால் அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு ஆண்டருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு படியாய் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து செல்ல வேண்டும் அப்ப ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அகந்தையான காரியங்களை அகற்றி விடுவோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இயசையா ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று வசனத்தை வாசிக்கலாம் புக் ஆஃப் ஐசர் டூஸ் லெவனை வாசிக்கலாம் நரான கண்கள் தாழ்த்தப்படும் பாருங்களேன் கண்கள் தாழ்த்தப்படும் தனியும் தனியும் மனுஷரின் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பாங்க பாருங்களேன் ஆண்டோட சமூகத்துல வரும்போது நம்ம கண்ணையும் நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களையும் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஆளுதான் இருக்கணும் உயர்ந்தவரா இருக்கணும் பரிசுத்தாவியானவர் மாத்திரம்தான் உயர்ந்திருக்கணும் நீங்க மனிதர்களை பார்க்கவோ அல்லது நீங்க கண்களை அலைய விட்டு கொண்டு மற்றவர்களால் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கவோ வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்தவர்கள் அப்படியே தான் இருக்கணும் இன்றைக்கு அல்ல நீங்கள் வாழ்நாள் முழுதுமா அப்படி தான் இருக்கணும் ஆனா ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது நான் ஆண்டவரை மாத்திரம் காண வருகிறேன் ஆண்டோடைய பிரசனத்தை மாத்திரம் உணர வருகிறேன் ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வருகிறேன் என்று நீங்கள் வரும்போது இங்கே உயர்ந்திருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்கள் மீது அசைவாடுகிறவராயிருக்கிறார் அலையலூயா அப்ப ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளே நாம் வரும் பொழுது நம்ம பர்சுத்தாவியனுடைய அனுபவத்துக்குள்ளே சென்றவர்களாயிருக்க வேண்டும் எவனுக்குள்ளெல்லாம் பர்சுத்தாவியனர் அசைவாடுகிறாரோ அவனை எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் நீங்க வந்து அமைதியா உக்காந்து ஏதோ பாடுறாங்க ஏதோ கைத்தட்டுறோம் ஏதோ வசனத்தை கேட்கிறோம் என்று சென்று சென்று விட்டுவீர்கள் என்றால் நீங்கள் எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அதுல வித்தியாசம் மாற்றங்கள் இருக்காது உயர்வு இருக்காது தாழ்வும் இருக்காது அப்படியே கிராஜுவலா ஓடும் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தினந்தோறும் ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தினந்தோறும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் தினந்தோறும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம போஷிக்கப்பட வேண்டும் அதுதாங்க உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் தாங்க நம்மளை போஷிக்கணும் நீங்க ஒருவேளை சம்பாதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா நீங்க காலையை எழும்புவதற்கு உங்களுக்கு உயிர் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா அந்த உயிர் யாரு கொடுக்கணும் ஆண்டர் கொடுக்கணும் அப்ப ஆண்டருடைய கரத்தை வந்து பெற்றுக் தான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது அப்ப ஆண்டருடைய சமூகத்தில் தாழ்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக ஆண்டர் காண்கிறார் என்ற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் புக் ஆஃப் மிக சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் எயிட் வாசிக்கலாம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னு கேட்கிறார் பாருங்களேன் ஆண்டர் உங்களிடத்தில் ஒன்னே ஒண்ணு தாங்க அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் முதல் காரியம் பார்த்தோம் ஆணுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் அதுதான் முதல் தாழ்மை இரண்டாவதாக ஆண்டர் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா அவருக்குள்ளே நடந்து செல்லணும் மனத்தாழ்மையாய் நடந்து செல்ல வேண்டும் அப்போ எங்கெல்லாம் தாழ்மை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா அலங்கரித்து கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உலகத்தானுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்ததை காட்டுங்க வானான்னு சொல்லலை ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீங்கள் நடக்கிற நடையிலேயே பர்சுத்தாவியான சந்தோஷப்படணும் எப்படி படணும் சந்தோஷப்படணும் சிலர் நடக்கும் போது பார்த்தாலே தெரியும் பரிசுத்தாவினா சந்தோஷப்படுவாரா இல்ல பக்கத்தில் இருக்கவங்களா சந்தோஷப்படுவாங்களா தெரியல அப்போ ஆண்டோட சமூகத்திலே நடக்கிற நடை என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில் நடக்கிற நடை என்ன உடன்படிக்கையின்படி ஆண்டு சொன்ன வேத வசனத்தின்படி நடக்கிற நடையோடைய முழுமை என்னவென்றால் அன்பாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் வேதம் முழுதுமாய் சொல்லுகிறது அன்புதான் எல்லா விட்டு அப்போ நம்ம நடக்கிற காரியங்கள் என்னன்னா நீங்க நடக்கிற கால்களால் நடப்பதல்ல அல்லது கைகளால் செய்கிற செயல்

ஆண்டவரை பாதுகாக்கிற விஷயம் பேதர் ஒரு படி முன்னாடி போனான் மத்தபடி ஆண்டவர் எப்படியெல்லாம் நடந்தாரோ அதே மாதிரி நடந்தார்கள் இயேசு எப்படியெல்லாம் எதிர்கொண்டாரோ அதே போலதான் சீஷர்களும் எதிர்கொண்டார்கள் நம்ம நீங்க நான் வாசித்து பேதுரு அவனுடைய மரணத்தை ஆண்டவர் போலவே சிலுவையில தலைக்கல அறைய வேண்டும் என்று விருப்பப்பட்டா அப்போ ஆண்டோட சீஷர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டருடைய சீஷர்களாயிருக்கிறோம் ஆண்டருடைய சீஷர்களாயிருக்கிறோம்னா ஆண்டவர் எப்படி நடக்கிறாரோ அப்படிதான் நடக்கணும் இப்போ ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ரோட்ல போறாங்க வச்சுங்களேன் அப்பா பையனு நம்ம மூணாவது மனுஷன் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் சொல்லுங்களேன் மூஞ்சை வச்சு மூக்கை வச்சு சரி முன்னாடி பார்த்தா தான் சொல்றோம் பின்னாடி பார்த்தா எப்படி சொல்றோம் அப்பா எப்படி நடக்கிறானோ புள்ள அப்படியே தான் நடக்கும் பார்த்துக்கிறீங்களா நீங்க அப்போ அப்பாவுக்கு ஒரு கால் குட்டையாக இருந்து அவன் தாங்கி தாங்கி நடந்தாலும் புள்ள ரெண்டு காலம் நல்லா இருந்தாலும் அப்பா போல் தான் நடக்கும் நீங்கள் வேணா நடந்து போகிறப்ப அப்பாவும் பிள்ளையும் பின்னாடி இருந்து பாருங்களேன் அப்போது பார்த்த உடனே இது இன்னாருடைய மகன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இது அப்பா பையன்னு சொல்லிடுறோம் அப்போது நம்ம அப்பா நம்ம கூட நடந்து வர ஆயத்தமாக இருக்கிறார் நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம நடைய பார்த்த உடனே என்ன சொல்லணும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணும் எங்க தெரியுமா சொல்லணும் நீங்க மெயினா எங்க சொல்லப்பட வேண்டும் என்றால் ஆலயத்துல உங்களை பார்த்த உடனே இது ஆண்டவருடைய பிள்ளைங்க இயேசுவை போல நடக்கிறார்கள் என்ற பட்டத்தை வாங்கிக்கணும் பட்டத்தை நமக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது ஆனா இது முக்கியமான பட்டம் இவன் இயேசுவை போல நடக்கிறான் இவள் இயேசுவை போல நடக்கிறாள் என்ற பட்டம் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலை எடுத்து வாசிக்கலாம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாறு பதினைந்தாம் வசனம் புக் ஆஃப் பீட்டர் சாப்டர் த்ரீ வேர்ஸ் பிப்டீன் வாசிக்கலாம் உங்கள்

ஏசு கிறிஸ்து சில இடத்துல கடிந்து கொண்டார் இல்லைன்னு சொல்லலை யாரை கண்டித்து கொண்டா தெரியுமா மெயினாக கூட இருந்த பேதுருவை தான் அதிகமாக கடிந்து கொண்டார் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருவ அவர் கடிந்து கொண்ட மாதிரி மற்ற யாருமே அவர் கடிந்து கொள்ளலை ஒருவேளை பேதுருவ கடிந்து கொண்டதை போல உங்களெல்லாம் நான் கடிந்து கொண்டா அடுத்த வரை இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க எட்டு மணி ஆராதனை இருக்காது அடுத்த ஒன்பது மணி ஆராதனை தான் இருக்கும் எப்படிலாம் கடிந்து கொண்டார் பேதுருவ சத்தான தூரப்போ அப்படின்னார் இப்போ நான் ஜேம்சனை பார்த்து சத்தான போனா அவர் இங்கே இருப்பாரா வெளில போகும்போது எனக்கு கல்லு ரெடியா இருக்கும் அப்போ எதுக்கு சொல்லுகிறேன்டா அவ்வளவு கடிந்து கொண்டாலும் ஆனா ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு சாந்தமாய் பேசினார் சாந்தமாய் பேசினார் பரிசெயிரல சதி செய்யலாம் அவர் மேலே அம்பு விட்டுக்கிட்டே இருந்தாங்க குற்றம் கண்டுபிடித்திட்டே தான் இருந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட கூட ஆண்டவர் எடுத்த உடனே வடுக்குன்னு பேசல அல்லது அவங்கள முகம் சொலிக்கிற போல பேசல அவர்களுடைய வார்த்தை கொண்டுதான் அவரை மடக்கினார தவிர சாந்தமாய் பதா அப்போ அருமையான தேவ சனமே நீ ஆண்டவர் உடத்துல தாழ்த்துகிறாய் என்றால் உன்னுடைய வார்த்தை எப்படி வரும் சொல்லுங்களேன் எப்படி வரும் சாந்தமாக வரும் சிலர் பேசும்பொழுது நெய் வழிய பேசுவாங்க முன்பதாக பின்பதாக நல்ல மாடு அசை போடுகிறதை போல போடுவாங்க உங்களெல்லாம் சொல்ல நீங்களாம் அருமையான தேவைச்சென்னாங்க பாருங்க அஞ்சு மாசம் கழிச்சு இந்த வார்த்தையை சொல்றேன் நீங்களாம் அருமையான மக்கள் உள்ள இருக்கிறவங்களாம் ஐயோ வெளியில் இருக்கவங்களையும் சொல்ல முடியாது வெளியில் இருக்கவங்களும் நல்லவங்க தான் வராதவங்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம் அப்போ நீங்கள நானும் நெய் வழிவது போல தேன் வழிவதை போல பேசுவது அவசியம் அல்ல சாந்தமாய் பேசணும் சாந்தமாய் பேசுவது என்றால் தெரியுமாங்க எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் நம்ம பேசுற வார்த்தையில எதிராளி பண்ணணும் இவங்கிட்ட சண்டை போறது தண்டன்டான் சொல்லிட்டு விட்டுறணும் அப்போ ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்றால் அவள் அன்பு செய்கிறவர்களாய் சாந்தம் உள்ளவர்களாய் சமாதானம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்களும் நான் ஆண்டோட சமூகத்திலே தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் மூன்றாவது நம்மளுடைய வாயின் வார்த்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம் மத்திய பதினெட்டாம் அதிகாறு நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் எயிட்டீன் ஃபோரை வாசிக்கலாம் இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ பாருங்களேன் குழந்தைய போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் அவன் தாங்க பரலோக ராஜ்யத்துல பெரியவன் குழந்தைய போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்துல பெரியவன் இப்போ ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ இப்போ இருக்க கண்டிஷனுக்கு குழந்தைங்க அளவுடு இல்ல சரி ஒரு குழந்தை வருது சேரல் எல்லாம் இருக்குது அந்த குழந்தைய கூப்பிட்டு கீழே பிரபாகரன் அந்த குழந்தை என்ன சொல்லுவான் சொல்லுங்களேன் எனக்கு சேர்ந்தால் தான் உட்காருவேன் இல்லை வெளில போவேன் நான் சொல்லும் என்ன சொல்லுங்க அமைதியாக வந்து உட்காந்துக்கும் ஏன் அந்த அண்ணன் யாருன்னு தெரியலன்னாலும் பரவாயில்ல அவர் எப்படி யாருந்தாலும் பரவாயில்ல அவர் அவர் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் முக்கியம் இல்லை அவர் சொல்லிட்டாருன்னா அமைதியாக கீழே உக்காந்துக்கும் அப்போ வேதம் சொல்லுகிறது ஏன் அந்த தாழ்மையை உங்களுக்கு உதாரணம் சொல்லுறேன்னா வேதம் சொல்லுகிறது எவன் குழந்தையை போல தாழ்த்துகிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் உயர்த்தப்படுகிறவன் ஆகி இருக்கிறான் இப்ப யோசிச்சு பாருங்களேன் நீங்களும் நானும் குழந்தையை போல தாழ்த்துக்கிறோமா அல்லது நம்ம இன்னும் பெரியவர்களாய் விட்டோம் அல்லது நம்ம மெச்சூர் ஆயிட்டோம் அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்துல காட்டுறோமா உங்க மெச்சூரிட்டி எல்லாம் வெளியே வைத்து கொள்ளுங்க ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது குழந்தையை போல மாறினவர்களை எல்லாவரையும் ஆண்டவர் உயர்த்தனவராக இருக்கிறார் எல்லாரையும் ஆண்டர் இருக்கிறார் ஏன் குழந்தை போலன்னா ஒரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அந்த அம்மா ஓடி வந்து ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்டுது அந்த அம்மா எப்படி ஓடி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ பெரிய உருவம் தெரியாமையா இருந்திருக்கும் ஆனால் மூடிக்கிட்டு சிறு பிள்ளைய போல தொட்டா போதும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இது ஒரு அல்பமான தான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா குணம் ஆயிடுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியம் ஆனா குணம் அடைந்தது என்பது பெரிய ஆச்சரியம் ஆனா சின்ன குழந்தைங்களை போல இந்த குழந்தைங்க ஓடி போய் அதை அவங்கள தொட்டுட்டு வந்தா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுங்க குடுகுடுன்னு ஓடி அது போல நம்ம குடுகுடு ஓடி போய் தொட்டுது சின்ன குழந்தைய போல அண்ணால் எடுத்துக்கொள்ளுங்க குழந்தைய போல தான் இருந்தா குழந்தை படம் ஆண்டவர் சமூகத்தில் அழுதுந்தான் அப்போ யாரெல்லாம் குழந்தையைப் போல் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர் எல்லோரையும் ஆண்டவர் உயர்த்தினவராக இருக்கிறார் நீங்களும் நானும் எதில் திரும்ப வளரணும் அபிஷேகத்தில் வளரணும் ஆண்டோடைய கனிகள் கொடுப்பதில் வளரணும் ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது குழந்தையைப் போல தாழ்த்தப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பரலோகத்தில் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இப்போ தாழ்த்தினவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உயர்வுலாம் ஆண்டர் கொடுப்பார் என்று ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம் எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் புக் ஆஃப் ப்ராவ்ஸ் டுவெண்ட்டி டூ போர் வாசிக்கலாம் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இங்க பாருங்க ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் ஆண்டு சமூகத்துல எவன் தாழ்மையா இருக்கிறானோ அவனுக்கு முதல்ல ஆண்டர் கொடுக்கறது என்ன தெரியுமாங்க சொல்லுங்க என்ன முதல்ல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யனா என்ன ஐஸ்வர்யனா என்ன சொல்லுங்களே சொத்து பணம் ஆரோக்கியம் இதெல்லாம் ஐஸ்வர்யம் தான் ஹெல்த் கூட ஐஸ்வர்யம் தான் தெரியுங்களா உங்களுக்கு ஹெல்த்து வெல்த் இது எல்லாத்தையும் ஆண்டர் முதல்ல கொடுக்கறது தெரியுமா நீ மத்தது மேல கண்ணு வச்சிடாத மத்தனுடைய ஐஸ்வர்யத்து மேல கண்ணு வச்சிடாத மத்தனுடைய ஆரோக்கியத்து மேல கண்ணு வச்சிடாதன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆண்டோட சமூகத்திலே வந்து தாழ்த்துக்கிறானோ நான் சொன்னது போல சிறு பிள்ளையாய் மாறுகிறவங்களுக்கு ஆண்டவர் முதல்ல தரத்து நிறமாங்க ஹீ வில் ஃபுல்ஃபில் ஆல் த ரிச்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆண்டர் தருகிறவராயிருக்கிறார் அப்ப நீங்களும் நானும் நாம இங்கே தாழ்ந்த தாழ்த்தப்படாம மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா அது வந்து சேரவே சேராது மேலே இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும் அல்லது நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே நடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீங்கடா எங்க நீங்க முட்டி போடணுமோ எங்க நீங்க தாழ்த்தப்படணுமோ எங்க சின்ன பிள்ளை போல மாறணுமோ இந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஓடி வந்து அழுதுனாவது ஐயோ நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ரெண்டு அடியை வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி எப்படி ஒப்புவிக்கிறோ அதே போல நீங்கள

இன்றைக்கு எல்லாருக்கும் தேவனை நம்ம பேரை கேட்டால் எல்லாரும் மகிமைப்படணும் அவங்கள உயர்த்தி பேசணும் எல்லாம் நல்லது தான் ஆனால் நீ இங்கே முட்டி போட்டினா இங்கே தாழ்த்தினா மகிமையை உன் சுரஸின் மீது ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறா நீ எங்கேயும் போய் மகிமைப்பட வேண்டும் அவசியம் இல்லை நீ போய் உன் பெருமையை வெளியே பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை மற்றவர்கள் உன்னுடைய பெருமையை வெளியே சொல்ல ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அது மாற்றமல்ல ஜீவனை அதற்குள்ளே வைத்திருக்கிறார் உனக்கு எனக்கும் ஜீவன் ஆரோக்கியம் ஜீவன் என்றால் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிற இடம் எங்க திரும்பாங்க எங்க நீ ஆண்டருக்கு பயப்படுகிற எந்த இடத்துல குழந்தை போல மாற வேண்டுமோ அந்த இடத்துல மாறும்பொழுது ஆண்டவர் உனக்கு ஜீவனை அதற்குள்ளே வைத்திருக்கிறார் எடுத்து வாசிக்கலாம் இன்னொரு காரியத்தை லூக்கா பதினாலாம் அதிகாறு பதினோராம் வசனம் புக் ஆஃப் லூக் சாப்டர் போர்டீன் வர்ஸ் லெவனை வாசிக்கலாம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இங்க பாருங்களேன் தாழ்மை என்பது ஒருத்தன் வந்து சொல்லி கொடுத்து அதனுடைய சமூகத்தில் வருவதில்லை நம்மை நாமே தாழ்த்தணும் தாழ்த்தும்பொழுது அவன் உயர்த்தப்படுகிறவனாயிருக்கிறான் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் நாம் வந்தவர்கள் அப்படியே சென்று விட்டால் வந்ததுக்கான காரியமோ வந்ததுக்கான எந்த நோக்கமும் இல்லாமல் போய்விடும் ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே நம்மளை உயர்த்த வேண்டும் ஆண்டவர் நம்மளை ஐஸ்வரியத்துக்குள்ளே செல்ல வேண்டும் நம்மளை மகிமைப்படுத்த வேண்டும் நமக்கு ஜீவன் என்ற பலன் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டனுடைய பருசுத்தாவின் நமக்குள்ளே ஊற்றாய் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தானாகவே

உயர்வு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது ஆண்டவர் நம்மளை உயர்த்த சுத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஒருவனையும் அப்படி விடுவதல்ல ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நம்மை சேற்றிலிருந்து தூக்கி நம்மை கழுவி நிறுத்தியிருக்கிற நோக்கம் என்னவென்றால் இந்த பூமி நீங்களும் நானும் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் யாருடைய பில்லனு தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவராய்

யோசித்து பாருங்கள் இன்றைக்கு வந்தவங்க அப்படியே போகணுமா ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டுமா என்பதை ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் வந்தவன வந்தவனமாய் போகாதபடி பர்சுத்தாவிய கிரிய செய்யும் எனக்குள்ளே மேட்டிமை அகந்தை அல்லது கண்களினால் காண்கிறதை கண்டு நான் மயங்கி போகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றா ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரை இந்த நாளை நான் விட விரும்பலை ஆண்டவரை உயர்த்த

ஹலெ லுயா ஹலே லுயா ஹலெ லுயா ஹலெ லுயா ஹலெ லுயா ஹலெ லுயா ஹலே லுயா ஹலெ லுயா ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர எனக்குள்ளே இருக்கிற எல்லாம் அகந்தையான காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய சமூகத்தில் சிறு பிள்ளையை போல ஒரு சிறு குழந்தையை போல குழந்தை சபை ஆண்டுக்குள்ளே வரும்பொழுது அல்லது குழந்தைங்க இருக்கிற இடத்தை குறித்து தெரிஞ்சுக்கொள்ளாது அது இருக்கிற இடம் என்னது என்று அறியாத அது என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அது செய்யும்

உன் நடைகளை கூர்ந்து கவனிக்கிற தெய்வமாயிருக்கிறார் கடந்த வாரத்தில் பார்த்தோம் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீதிமானை காண்பதற்காக நீதிமானை பாதுகாப்பதற்காக நீதிமானை விசாரிப்பதற்காக நீதிமானை உயர்த்துவதற்காக அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உன் நடை எப்படி இருக்கு என்று பாருங்க உன்னுடைய வாயின் வார்த்தைகள் சாந்தமுள்ளதா இருக்கிறதா என்று பாருங்க உன்னுடைய வாயின் வார்த்தை சமாதானத்தை கொண்டு வருகிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்க உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல பயத்தோட நடுக்கத்தோட இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்க அப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றா இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு வந்திருக்கிற உன்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு உயர்த்துகிற ஆண்டவர் உனக்குள்ளே இந்த உலகம் உன்னை மகிமைப்படுத்த உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் உன்னை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் உனக்குள்ளே ஜீவனை இருக்கிறார் இந்த நாளிலே ஜீவன் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றா ஆண்டு சமூகத்துல உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை ஜீவனை ஆயிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் நீ நல்லவர் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் எங்களுடைய நடைகளை எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீ செவிசாய்ப்பதற்காய் நன்றி ஆண்டவர இந்த நாளில உண்மையா ஆண்டவரனை உயர்த்தட்டும் என்று தன்னை தாழ்த்தி சிறு பிள்ளைய போல எல்லா காரியங்களும் இடத்துல ஒப்பு கொடுத்து என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா என்று வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் மகிமை தெய்வம் அவர்களை மகிமைப்படுத்தட்டும் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் எங்கள் திருச்சபை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படிப்பட்ட மகிமை உள்ள தெய்வம் தாழ்த்தின ஒவ்வொரு மீதும் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறது நம்முடைய ஜீவன் எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும் ஏய் நாமத்தில் பிதாவே ஆவே ஆ